நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். ஆன்மீகத்தில் ஒரு பங்குதான் ஜோதிடம். அந்த ஜோதிடத்தை தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்வது மிக மிக அரிதாகி கொண்டிருக்கிற அந்த காலத்தில் ஏஎல்பி என்கின்ற ஒரு துல்லிய முறையில் அனைவருக்கும் சரியான பலன்களை சொல்லி வருகிறது இந்த ஜோதிட முறை. அந்த ஜோதிட முறையில் நேர்களுக்கு பலன்களை சொல்லி வருகிறார் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத். திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும், எனக்கும் இருக்குது. அதில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவம், ஜோதிடம் என்கிற விஷயம் எந்த அளவுக்கு வாழ்க்கையை மாற்றியது என்று நம்மிடையே பகிர்ந்து கொள்ள சம்பத் அவர்கள் காத்திருக்கார். அவரை வணங்கி வரவேற்போம். வணக்கம். ஆமாம், நிறைய பேர் வந்து வேலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் லாஜிக்கே இல்லாமல் சொல்லுவாங்க. நீங்கள் மனசில் திருமணம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஆகிடும். காசு இருக்கும், பணம் இருக்கும், வீட்டில் சம்மதம் இருக்கும், இவருக்கும் எல்லா வசதிகளும் இருக்கும். தேடி தேடி பார்ப்பாங்க திருமணம் பண்ணுறது. 3 வருஷம் ஆச்சு சார். அவன் விரக்தி ஆகிடுவான். ஹேண்டிகேப்டாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை சார். ஒரு அனாத ஆசிரமத்தில் பொண்ணாக இருந்தால் கூட எங்களுக்கு தேவை. நாங்கள் ஹாரோஸ்கோப்பை நம்புகிறோம். அவரை சரி, என்னுடைய அஸ்ட்ராலஜி சரின்ட்டா நான் கல்யாணம் பண்ணிக்க தயார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. இப்போ அவங்க மனசில் என்னமே இருக்கிறாங்க கல்யாணங்கிற விஷயத்தில். அவரை பெற்றவங்க எல்லாம் எவ்வளோ மெனக்கிறாங்க. திருமணம் சார்ந்த விஷயங்களில் இப்போ வந்து கொஞ்சம் வந்து காதல் திருமணங்கள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்களே ப்ரெடிக்ஷனில் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் செட் ஆகாது, லவ் மேரேஜ் ஆன்ட்டு. அதேமாதிரி அங்கிட்ட சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு லவ் மேரேஜ் செட் ஆகாது, ஒழுங்காக வீட்டில் பார்க்குறவங்களை கல்யாணம் பண்ணிங்கன்ட்டு. இந்த மாதிரி சம்பவங்களில் உங்களோட கிளைண்ட் ஏற்பட்ட அனுபவங்களை நேருக்கு சொல்லாமே. ஒரு நபருக்கு வந்து சொல்கிறோம், என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு காதல் திருமணம் தான் நடக்கும் அப்படின்றோம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ நாங்கள் ரொம்ப பார்ப்பாங்க, அதனால் வாய்ப்பே கிடையாது, இது சாத்தியம் இல்லை அப்படின்றாங்க. இல்லைம்மா, உங்களுக்கு வந்து ஏஎல்பி லக்னம் கிருத்திகை போது சுக்கிரன் வந்து மீனத்தில் இருக்காரு, சூரியன் மீனத்தில் இருக்காரு, நிச்சயமாக விருப்பப்பட்ட திருமணம் தான் அமையும், விருப்பப்பட்ட மன வாழ்க்கை தான் அமையுன்றேன். அவங்க இல்லவே இல்லை அப்படின்றாங்க. நான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும். அடுத்த 6 மாதத்தில் நீங்கள் சொல்கிறது நடக்குதா, நான் சொல்கிறது நடக்குதா பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லலை. கட்டம் சொல்லுது. லக்னாதிபதியே சுக்கிரன் 11வது இடத்தில் இருக்கார் அப்படின்னும் போது விருப்பப்பட்ட திருமணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கரெக்டாக 6 மாதம் கழிச்சு ஃபோன் அடிக்கிறாங்க சார், திடீர்னு ஒரு தடவை பார்த்தேன், எனக்கு பேசினேன், பிடிச்சிருந்தது, நான் திருமணம் செஞ்சுக்க எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன், கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடணுன்றாங்க. எப்படி சொன்னீங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி சொன்னீங்கன்னா, நம்ம மூவ் பண்ணி முன்னாடி பார்க்குறோம், முன்னாடி மூவ் பண்ணி பார்க்குறோம், பின்னாடி மூவ் பண்ணி பார்க்குறோம். இப்போது இவங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்ப்பாங்க, நம்ம அதை தாண்டியும் பார்ப்போம். அதனால் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து முன்கூட்டியே சொல்லிடுறோம். அப்போ அவங்களுக்கு காதல் திருமணம் நடந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது அவங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், இந்த ஏஎல்பியில் நான் அவங்க சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் அவங்களே ஒரு ஜோதிடர், எப்படி சாத்தியம் அது, என்னுடைய தசா புத்தி கை கொடுக்கலையே, என்னுடைய கோச்சார டிரான்சிட் கை கொடுக்கலையே, எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரில சார் அப்படின்னாங்க. இதுதான் இந்த ஏஎல்பியுடைய அக்யூரசி. அவங்க சம்மந்தப்பட்ட ஜாதகரே முடியாத வாய்ப்பு இல்லைன்றாங்க. அவங்களுக்கு அடுத்த 4 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவரை பார்க்க போகிறாங்க. அது காதலாக மாறப்போகுதுன்னு நான் சொல்கிறேன், அதை ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் பேசுகிறாங்க, என் பொண்ணு அப்படி நாங்கள் வளர்க்கலை, என் பையனை அப்படி நான் வளர்க்கலை அப்படின்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. பையன் இன்னும் வீட்டில் தான் இருக்காரு. பையனுக்கு மேரேஜுக்கு சொல்லியிருக்கோம், பொண்ணுக்கு காதல் மேரேஜ் முதல்ல நடக்கணும், நடந்துருச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷம். அவங்க வீட்டில் இருந்து எல்லாம் பத்திரிக்கையில் அனுப்பிச்சு கண்டிப்பாக வந்து ஆகணும் அப்படின்னாங்க. அன்றைக்கி என்னால் போக முடியாத சுச்சுவேஷன், வேறு ஒரு கிளைண்ட்டை பார்க்க போனதுனால போக முடியாத சுச்சுவேஷன். இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதில் காதல் திருமணம் முடிவானவங்களுக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க. ஆகாது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ காதல் திருமணம் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ஏஎல்பி லக்னம் போகுது, அந்த 5வது அதிபதி சப்போர்ட் பண்ணலாம்னா காதல் திருமணம் கட்டாயம். பாயில்லி 3 ஒருத்தவங்களுக்கு ஏஎல்பி லக்னம் போகுது அப்படின்னா அவங்க லவ் பண்ணுவாங்க. ஆனால் ஆயில்லி 2ல லவ் பண்ணியிருப்பாங்க, ஆயில்லி 3ல கட்டாயிடும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நல்லா. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது ஜாதகர் வந்து பெண்ணும் ஆகணும், ஆப்போசிட்டில் உள்ளவங்கதே தேவையில்லை, இவர் இதை வச்சு முடிவு பண்ணிடலாம். என்ன அவங்க ஆனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கிரகம் வந்து இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் சொல்லுதா இல்லையா, அவ்வளோதான். காதல் திருமணம் சொன்னால் காதல் திருமணம் நடக்கும். காதல் திருமணத்துக்கு வந்து பொருத்தங்கள் பார்க்கக்கூடிய காதல் திருமணம் இல்லை. இப்போ நீங்கள் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் சரி, காதல் திருமணம் செஞ்சாலும் சரி, திருமணத்துக்கு பிறகு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த உலகத்தோடைய கலியுகத்தோடைய நீதி. ஆப்போசிட், நம்மளுக்கு எதிரில் இருக்கவங்க எப்பவுமே ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுவோம். எதிர்பாலினம், அதனால தான் அது பேர் எதிர்பாலினம்னு பேர்.
எதிர்மறையாக அவங்களுடைய எண்ணங்கள் வேலை செய்யும். அதனால தான் இது எதிர்பாலினம். அந்த எதிர்பாலினத்தை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியாது. மாற்றணும்னு நினச்சா இங்கே பிரச்சனை உண்டு. ஆனால் எதிர்பாலினத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிட்டோன்னா டோட்டலாக எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சுன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். அந்த இடத்துல தான் அந்த ஈகோ கிளாஷ். இந்த பால் இது எல்லா பாலினத்தையும் பொதுவானது. ஆமாம், ஆண் மாறணும் பெண் மாறணும்ல, எந்த பாலினமாக நீங்கள் மாறிக்க தயார், மாறிக்க தயாராக இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை ஓடிடும். ஸோ லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, எதிர்பாலினத்தை மாற்றுவது நம்ம வேலை இல்லை. நம்ம மாறணும் அந்த இடத்துல. நம்ம மாறணும்னா எதிர்பாலினா நம்மளுக்கே ஏற்ற மாதிரி மாறிடும். அதான் விஷயம். அது மாதிரி ஆகாது, ட்ரெயின் தான் மாறணும் ட்ராக்குக்கு ஏற்ற மாதிரி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தண்டவாளத்தை மாற்ற முயற்சிக்கிறாங்க. அது ஒரு தவறான ஒரு முறை. அது நான் அந்த இடத்துல ஈகோ கிளாஷ், நான் விட்டு கொடுத்து போக மாட்டேன், நான் அப்படி நான் இப்படின்னு. ஸோ அந்த ஈகோன்றது சூரியன் என்ற ஒரு கிரகத்தால் ஏற்படக்கூடியது. அந்த ஆத்மகாரகன் முக்கியமான ஒரு கிரகம் வந்து சூரியன். ஸோ அந்த ஈகோ இல்லை அப்படின்னா நிறைய பேருடைய வாழ்க்கையை நிறைய அச்சீவ்மெண்ட் போய் நோக்கி போகும். நீங்கள் கடந்த சில ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கிறப்ப இவங்களுக்கு லவ் மேரேஜ் நல்லா இருக்குன்றவங்க அப்போ நல்லபடியாக வாழ்ந்துட்டு நல்லபடியாக தானே இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்களே. ஈகோ இல்லாதவங்களுக்கு லவ் மேரேஜ் நல்லாயிருக்கும், அரேஞ்ச் மேரேஜ் நல்லாயிருக்கும். ஈகோ இருந்துச்சுன்னா நீ லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, எதிர்பாலினத்தை கிட்ட உங்களை நீங்கள் குறைச்சிக்க மாட்டீங்க. அப்போ உங்களுடைய தரத்தை நீங்கள் குறைக்காத போது எதிர்பாலினம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இயங்கும். திருமணம் சார்ந்து வரவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி அனுப்பணும் நம்ம. ஆமாம் 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 ஆமாம். ப்ரெடிக்ஷன் வந்து அக்யூரேட்டாக சொல்கிறதுன்றதை தாண்டி அவங்களுக்கு முதல்ல அவங்களை புரிய வைக்கணும். எதிர்பாலினம்னா என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சா தான் அவங்களுக்கு தெரியும் விஷயமே என்னன்னு. ப்ரெடிக்ஷன் ஏஎல்பியில் ப்ரெடிக்ஷன், அதாவது ஜாதக பலன் பார்க்குறது. அது ஜாதகம் டேட்டா பர் டைம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிரசனம். பிரசனம் ஒன்று உச்சம் என்னென்னா பொருத்தங்கிற விஷயம். அது பொருத்தம். அது மாதிரி ஜாதகங்கள் கொண்டு வந்து நீங்கள் சொல்லி கேட்டு இல்லை கேட்காம பண்ணக்கூடிய அனுபவங்கள் அது இந்த கேட்டு சொன்னதை கேட்டு பரவாயில்ல இக்னோர் பண்ணிட்டு செஞ்சு பசு மாட்டோம் மாட்டினவங்க மாட்டினவங்களாம் இருக்கு. ஏன்னா எனக்கு நான் ஒருத்தட்டே கேட்டாங்க எட்டு பொருத்தம் இருக்குன்னு. நீங்கள் என்ன, நீ உங்களுடைய பொருத்தத்தில் பார்க்கும்போது மூன்று ஆண்டுக்கு அப்புறம் வரதை கூட நீங்கள் ஐடென்டி பண்ணிவிடுவீங்க ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது. கரெக்டு. அதை கேட்டு நிறைய இருக்கு, நிறைய இருக்கு அந்த மாதிரி. இது செட்டே ஆகாதுன்னு சொல்லி அவங்க போயிட்டு கல்யாணம் பண்ணி அன்னைக்கு ஒரே நைட்டில் பிரச்சனை ஆகி மாப்பிள்ள போய் சொல்லி கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அன்னைக்கு நைட்டே பிரச்சனை ஆகி போனவங்க இருக்காங்க. நம்ம சொன்னோம் கேட்கல. இன்னைக்கு அவங்க வந்து நம்மளை நேரில் கூட பார்க்க முடியாத லைஃப் மேட்டரில் தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமேனு குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குன்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பார், தன்னெஞ்சிருக்க பொய்யிருக்க பொய்யிருப்பின் தன்னெஞ்சு தன்னை சுடும் சொல்லியிருப்பார். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க போயிது பின் தன் நெஞ்சுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மனமறிந்து வந்து தவறு செய்தானா நெஞ்சே அவன் நெஞ்சே அவனை காலி பண்ணிடுன்ற. ஸோ அதனால் நிறைய நம்ம சம்பவங்கள் அந்த மாதிரியும் இருக்குது. சில பேருடைய சம்பவம் இருக்குது, மூணு வருஷம் நாலு வருஷம் ஏழு வருஷம் லவ் பண்ணுறவங்களாம் கூட இந்த ஏஎல்பி முறையில் இது சரியில்லாதுன்னு சொன்னதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் பேசி அவங்களே பிரிஞ்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கார். நல்லதுன்னு சொல்லிடுங்களா நீங்கள் இருந்து கஷ்டப்படுறதோட அந்த தனித்தனியாக. ஆமாம், இந்த தான் விஷயம் அப்படின்னும் போது இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்களே ஸ்கிப் பண்ணவங்களும் இருக்கேன். நம்ம ப்ரெடிக்ஷன் ஒரு சில பேர் லைவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து இரண்டாவது முறையாக உள்ள திருமணம் ஆர்வம் இருந்தால், ஒரு டைவர்ஸியோ இல்லை அது மாதிரி விடோ இருந்தால் பிரஸ்டன்ஸ் வராங்க, அந்த மாதிரி உள்ள அமைப்பு சேர்த்தாலும் அவங்க லைஃப் நல்லா லைஃப் நல்லாயிருக்கும். இப்போது ஒருத்தவங்களை விதவையை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இப்போ அது வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இப்போ நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்து கல்யாணம் ஆகி அந்த குழந்தை டிவோர்ஸ் ஆகும்போது அந்த அப்போ நம்மளுக்கு ஒரு எண்ணம் எப்படி இருக்கும், நம்ம பொண்ணை யாருனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களான்னு எண்ணம் வரும். ஸோ எது ஒன்றுமே இங்கே நீ நான் பிரித்து பார்க்கக்கூடாது, எல்லாமே சமமாக ஒரு உயிரினத்தை ஒன்றா பார்க்கக்கூடிய அந்த பாவனை செய்யக்கூடிய ஒரு எண்ணம் ஒட்டம் இருந்துச்சுன்னா மனிதன் எங்கே போயிடும். அது மாதிரி விடவே டைவர்ஸ் எடுக்கலாம்னு போய் இவருக்கு வேறு விதமான பலன்களும் ஜாஸ்தியாக கிடைக்கும், பெரிய லெவலில் கிடைக்கும். ஒருத்தர் கொடுத்துருக்கல பொருளாதார ரீதியாக கர்மாவே கர்மாவே எதிரிகள் சூழ்நிலையெல்லாம் மாறி எல்லாமே டோட்டலாக மாறிடும். பசங்க வாழ்க்கை கொடுப்பது அதெல்லாம் வந்து அந்த கடவுளுடைய அம்சம் இருக்கணும், உயர்ந்த மனப்பான்மை இருக்கணும், பரந்த மனப்பான்மை இருந்தால் தான் அதை செய்ய முடியும். சும்மா எல்லாம் செஞ்சிட முடியாது. செஞ்சிட்டா பலன் ஜாஸ்தி, கண்டிப்பா ஜாஸ்தி. அந்த செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும். நம்ம எதுவும் பெரிய தியாகம் பண்ணிட்டமே அவங்க செகண்டரியா ட்ரீட் பண்ணக்கூடாது. தியாகம் பண்ணிட்டோமே அப்படின்னு செகண்டரியா ட்ரீட் பண்ணக்கூடிய எண்ணம் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி செய்ய முடியாது. அதை தாண்டி இருக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறவங்களும் அதை செய்ய முடியாது. அதை வந்து நீங்கள் ஒரு அவங்க லைஃபுக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடியதாக அட்வைஸ் பண்ணுறீங்க. இது மாதிரி டைவர்ஸியாக இருந்தாலும் இல்லை குழந்தை இருக்குது இல்லைங்கிற விஷயத்தையும் நீங்கள் முன்னாடி சொல்லிவிடுங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனால் என் தங்கச்சி டிவோர்ஸ் ஆனால் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறது தப்பு.
என் தங்கச்சி குடுக்குற இடத்துல சொந்த வீடா இருக்கணும், ஆனா நான் வந்து வாடகை வீட்டுல இருப்பேன், அப்ப நான் கல்யாணம் பண்ணி கூட என்ன சொல்றேன், தங்கச்சி வந்து சொந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நினைக்கிறது நியாயம். அதே மாதிரி உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எது ஒண்ணுமே நம்ம என்ன நிலைமையில இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிக்கணும். இங்க வந்து அப்படி கிடையாது, எங்க அம்மா அப்பா என் கூட இருப்பாங்க, என் தங்கச்சி மாமியார் மாமனார் வெளியில வெளியே கரெக்ட். அது திருமணம் ஆயிடுச்சு, அதில் 5 வருஷம் கழிச்சு அவங்களோட சந்திப்பு கிடைக்குது. அவங்க வந்து ஒரு ப்ராப்பராக பொருத்த பார்த்ததில் பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் ஒரு துல்லியம் பார்த்துட்டீங்க. அவங்க மேற்கொண்டு பிரச்சனை இல்லாமல் வாழ்றதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துறது, அவங்களுடைய லக்னம் எந்த 7-ஆம் பாவ அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்து அந்த பிரச்சனைக்கு உண்டான காலகட்டத்தை இத்தனை வருஷத்துக்கு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிவிடுவோம். ஜோதிடர் கிட்டே இருக்கும்போது ஊனும் தலையாட்டுவாங்க, மறுபடியும் வீட்டில் போய்ட்டு அவங்க பண்ணுறது தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த காலகட்டம் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த பிரச்சனை இருக்கும், நான் சொல்கிற மாதிரி இப்படி மாறினீங்கன்னா இந்த பிரச்சனை இப்படி சால்வ் ஆகும் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிவிடுவோம். ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிரிவை ஏற்படுத்திங்கன்னு ஒருத்தவங்களை அட்வைஸ் பண்ணிக்கலாம், அது என்னத்துக்காக இருந்தது? ஆமாம், இப்போது ஒருத்தர் மனைவி விட்டு பிரிஞ்சிருக்கிறோன்னு காலங்கட்டம் இருக்குன்னா சபரிமலைக்கு மேலே போட்டுக்கலாம், இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலாம். நீங்கள் சொன்னது வந்து நீங்கள் உங்கள் ஊர் வேலை செய்கிற இடத்துல ஒரு ரூம் எடுத்து அங்கே தங்கியிருங்க, நீங்கள் ஒரே இடத்துல தங்க வேணாம், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் செய்யுங்க, அந்த மாதிரி காலமும் இருக்கு. ஜாதகம் தான் சொல்லுங்க, ஜாதகம் எல்லாமே கிரகத்தை பிளானட்டரி பொசிஷன் வச்சு தான் சொல்லுங்க. பர்மனன்ட் டைவர்ஸ் ஆகிற விஷயத்தை அது மாற்றி கொடுத்துருவோம் இப்போ உனக்கு கீழே உணர்ந்து கை உடையினா கை உடைஞ்ச உனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு நீ ஏற்றுக்க, அதில் பாதி உனக்கு ஒன்று அதுதான் கை உடையாமல் இருக்காது, கை சுழுக்கு பிடிச்சி அவ்வளோதான். எலும்பு கிராக் ஆகிற இடத்துல ஒரு சின்னதாக இதோட போயிடுது, ஆக்சிடென்ட் ஆகி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும் அப்படின்னா நீயே முன்னாடியே போய் பிளட் டொனேட்டில் பிளட் பேங்க்ல டொனேட் பண்ணிட்டு பிளட் டொனேட் பண்ணுற அந்த பெட்லையும் படுத்த மாதிரி ஆயிடுது, ஹாஸ்பிட்டல் ரத்தம் விரயமாயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. ஸோ நீ அடிபட்டு போக போறியா சேவை செய்ய போக போறியா, இதுதான் விஷயம். எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள், எவ்வளோ அனுபவங்கள், எவ்வளோ அந்த ஏஎல்பியை வச்சு ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை சொல்லிடுங்க. ஏய், வண்டியில் பிரேக் இல்லை, ஃப்ரண்ட் பிரேக் அணைச்சி கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு மெக்கானிக்கிட்ட சரி பண்ணிக்கன்னு சொல்லிக்கிற விஷயம், இந்த வண்டியை எடுக்கவே எடுக்காது, தயவு செஞ்சு எடுக்காது, உங்கள் உயிரை வாங்கிடும், இந்த வண்டியை விட்டுட்டு நீ உயிரோடு போகணும்னு சொல்லக்கூடிய அத்தனை அட்வைஸும் உங்களுக்கு ஒரு ஜோதிடத்திலேருந்து கிடைக்கும். நீங்கள் போங்க, நான் யாகம் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு தானாக நடந்துடும், பிரேக் பிடிக்காதாண்டியும் போயிடணும்னு சொன்னால் அதுதான் அதில் தான் மூட நம்பிக்கை வந்து. இல்லை இல்லை, அவங்க பிரேக் பிடிக்காத வண்டியில் சாமி யாகம் பண்ணிட்டு வர நம்பிக்கையை போய் கீழே வந்து காலியாடுவாங்க, சாமி அவங்க கொடுத்த அமௌண்ட்டில் இவர் லக்ஸரி அடைக்காரில் போயின்னு இருப்பார். இதுதான் இது நடக்குது, அது இதை தெரிஞ்சுக்கிட்டு மூடத்தனத்தை பேச கூடாது. இது வந்து நம்மளுக்கு கொடுத்த பெரிய ஆன்மீக பொக்கிஷம், அது அறிவியல் ஆக்கணத்தை வந்து பொதுவுட மூர்த்தியை எங்கே தரும், அறிவியலோட தொழில்நுட்பத்தையும் சேர்த்து ஆன்மீகத்தை வழங்குறாங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப இந்த விஷயங்கள் பிரிஞ்சு ஒரு நல்ல உதாரணம் சொன்னாங்க பாருங்கள், நீங்கள் ஒரு 6 மாதம் அங்கே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தங்கிக்கங்க, சாட்டர்டே சண்டே மட்டும் பசங்களை போய் பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா ஒரு டைவர்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை, பர்மனெண்ட்டாக பிரிஞ்ச குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும். இந்த கவுன்சிலிங் தான் வந்து ஏஎல்பியில் நடக்குது. திருமணம் சார்ந்த நிறைய விளக்கங்களை உங்களோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், விளக்கங்களுக்கு மிக்க நன்றி. என்ன நேர்களே, இதுதான் தீர்வு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய சம்பட்டி அடியாக இருந்திருக்கும். அடடா, இது மாதிரி ஒரு இடத்துல நம்ம பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டோமே நினைக்கிறவங்க சரி, இவர்கிட்ட தான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் திருமணம் முடிக்கணும்னு நினச்சி ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க, ரெண்டு பேருக்கும் இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதுபோன்ற மேலும் பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.